அவன் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, அழைய வந்துச்சு. அவன் சொன்னது அப்படியே தான் ப்ரோ. அவர் எப்படி பேசுவார் தெரியல, அதுதான் அப்படிலாம் பேசிட்டு அப்படி பார்த்த மனுஷனை இப்போ அழகும் போது பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் ப்ரோ, நம்ம கஷ்டமாக இருக்கும்ல. அது ஏன் ப்ரோ கேட்குறீங்க? நிறைய பேர் யோகி பாபுக்கு ஈக்குவல் அப்படி இப்படின்னாங்க. தலைவர் வந்தார், மாஸ்க் கட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவனுக்குலாம் ஏதோ சொல்கிறதுக்கு விரும்பலாம். சரி எப்படி சொல்லலாம் இப்போ, எப்படி நீங்கள் தலை தளபதின்னு பார்க்குறேன், நாங்கள் எஸ்டிஆர் தான் அப்படி பார்ப்போம். எப்படி இருக்கு பிரதர், 1 இயர் ஆஃப் ப்ரோ, தரமான சம்பவம் ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நான் ரிலீஸ் ஆன 10 நாளே போய் பார்த்தேன் நான். எத்தனை வாட்டி போட்டாலும் திரும்ப திரும்ப வருவேன் நான். லூப் மாதிரியே வந்துட்டு வந்துட்டு போவேன். தலைவர்லாம் வேற லெவல் ப்ரோ. அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சு ப்ரோ. எங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் ரோல் மாடல் ப்ரோ. அவர் மஜ்ஜா ப்ரோ. அவர்லாம் நான்லாம் இன்ஸ்பைர் ஆனதே மன்மதன் பார்த்தா இன்ஸ்பைர் ஆனேனே நான். தரமான சம்பவம் எனக்கு இருக்கு. அவ்வளோதான் காலி அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்கிறவன் என்ன அவனாலும் சொல்லுவான். அவர் ஒரு படத்தில் எஃப்1 கார் ஏசுன்னு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு. திரும்ப காரு வரும், தேஞ்சு போன டயர்லாம் மாற்றினு அப்புறம் வண்டி உள்ளே வந்துச்சுன்னா எவ்வளோ வரமாட்டான். எஸ்டிஆர் தான் அங்கே பார்த்துக்கலாம் வாங்க. சிம்புவோட கம்பேக் கொடுத்த படம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ஸ்பெஷல் தான் ப்ரோ. எப்படி ஸ்பெஷல்னு சொல்ல முடியாமல் இருக்கும். ஐயோ, அதான் தலைவன் எப்படி தெரியும். நான் விஜய் பயங்கரமான ஃபேனு. சினிஃபீல்டே தளபதிக்கு அப்புறம் நான் அவரை மாதிரியே கொண்டாட ஒரே ஆள்னா எஸ்டிஆர் அவர் மட்டும் தான் ப்ரோ. மாநாட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே இந்த படம் ஒரு செம்ம படம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா நீங்கள்? செம்ம படமா? ஃபோனில் ஒன்றும் இருக்குது ப்ரோ. நான் ஃபஸ்ட் நாள் அப்போ பார்த்த அந்த வீடியோலாம் அப்படியே என்ன சவுண்டு வேமா தலைவானு வேணா கேட்குறீங்களா? அந்த மாதிரி இருக்கு. நான் கத்துனது அந்த மாதிரி ப்ரோ. 3 வருஷத்துலேருந்து படம் வரல, தலைவனை பார்க்கணும் அப்படின்ற போது ஒரு கம்பேக்கு. அதுவும் தீபாவளிக்கு வரும்னு வெயிட் பண்ணியிருந்தோம். தீபாவளிக்கு வரல, ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு. சில படம் வர அன்னைக்கு தான் தீபாவளி மாதிரி செம்மையாக இருந்தது. அழுதுட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. தலைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உடம்பை வருத்தி நடித்து செம்மையாக இருந்துச்சு. அதை மறுபடியும் பார்க்க தான் வந்திருக்கோம். ஹாப்பியாக தான் ப்ரோ இருக்குது. நேரமாக பார்க்குறோன்னா ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம், இதோட இப்போ தான் பார்க்குறோம். ஹாப்பியாக தான் இருக்குது. அண்ட் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ மாநாடு ஒரு கம்பேக் கொடுத்த படம் சிம்பு வந்துட்டு, அது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ஸ்பெஷல் தான். உள்ளே வந்து பார்த்தா இன்னும் இதுவாக இருவே இருக்கும். கூட்டம் இல்லை ப்ரோ. தம்ப்ரோ இதுவே ப்ரோ. 1 இயர் ஆஃப் மாநாடு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒன்று இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் கோவிட்னா மிஸ் பண்ணிடுவோம் நாங்கள் ஃபிலிம். ஸோ இப்போ திருப்பி பார்க்கணும்னு நினச்ச படம் வரும்போது அது நம்ம தலைமை படம்னா கேட்கவே முடியாது. ஸோ நல்லா எக்ஸைட்டிங்காக தான் வந்திருக்கோம் நாங்கள். எவ்வளோ பிடிக்கும் சிம்பு? சரி எப்படி சொல்லலாம் இப்போ, எப்படி நீங்கள் தலை தளபதின்னு பார்க்குறேன், நாங்கள் எஸ்டிஆர் தான் அப்படி பார்ப்போம். எதனால் பிடிக்க ஆரம்பிச்சு? ஆக்டிங் தான். ஆக்டிங் அப்புறம் அந்த ஆட்டிடியூடாக. எவ்வளோ தப்பு இருக்கும் அவன் மேலே, ஆனால் அவர் ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் எல்லாருக்குமே வேணும் நமக்கு. எஸ்டிஆர் நிறையா நாள் கழிச்சு, நிறையா இயர்ஸ் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறது, தமிழ்நாடு மொத்தமாக செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டரில் பார்க்க முடியல ஊரில் இல்லாதனால. ஸோ 1 இயருக்கு அப்புறம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் படம் எப்படி இருந்துச்சு. ஓடிடியில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு வந்தேன். நான் வந்து விஜய் ஃபேன் தான். ஒரு எஸ்டிஆர் எனக்கு பிடிக்கும். ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணுறது பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரோஹினி தியேட்டர்னா ஃபேன்ஸ் ஃபோர்ட் தெரிஞ்சது தான். ஸோ எவ்வளோ பிடிக்கும் எஸ்டிஆர் உங்களுக்கு? எஸ்டிஆர் எப்படி விஜய்க்கு அப்புறம் எஸ்டிஆர் தான். சின்ன வயசுல இருந்து அவர் டான்ஸு, மூவிஸ், டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு 1 இயரா வந்துருச்சு அப்படின்றது. 1 இயரா வந்துருச்சுன்றதை விட எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி வர்றது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சிம்பு வந்துட்டு கம்பேக் கொடுத்த படம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? கம்பேக்னா ஒரு செட் ஆஃப் டைமில் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்னென்னா அந்த ஏர்லி மார்னிங் ஷோலாம் கேன்சல் பண்ணும்போது எல்லோரும் கலாய்ச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு தான் தலைவனை பார்த்துட்டு தான் போகணுன்னு வெயிட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பேக்கப். ஏன்னா சிம்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சி? அவர் உண்மையாக இருப்பார். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அவர் சொல்கிற அட்வைஸை யாருமே ஃபாலோ பண்ணாது. நீயா இருப்பார், உண்மையாக இருப்பார். அதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. முக்கியமாக தமிழ். இந்த படம் அவர் கெரியர் பெஸ்ட்டு ப்ரோ. ஏன்னா நம்ம சிம்புவை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், ஹீரோயினோட வருவார், ரொமான்ஸ் பண்ணுவார், அப்படி தான் நிறைய பேர் பார்த்தோம். இதில் வந்து ஹீரோயினி பக்கத்துலேயே தலைவன் போட, ஏன்னா சோலோவாக நான் பர்ஃபார்மன் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பியாக இருக்குது 1 இயர் ஆஃப் மாநாடு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க படம் பார்க்குறது? வேறு லெவலில் இருக்குது. மாநாடு சிம்பு ஒரு கம்பேக் கொடுத்த படம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? எவ்வளோ ஸ்பெஷல்னா அது பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் சொல்லணும். இந்த ஃபோட்டோ தான் பதில் சொல்லணும். எப்போ கேட்டாலும் எஸ்டிஆர் எஸ்டிஆர் தான் சொல்லணும். இந்த வாயும் சரி, இந்த ஹார்ட்டும் சரி. எதனால் அவ்வளோ பிடிச்சது உங்களுக்கு? எவ்வளோ சொல்ல முடியாது ப்ரோ. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். மன்மதன் படத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட டான்ஸ் ஆகட்டும். எவ்வளோ பேர் அவருக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாலும் கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கார்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவன் என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு, அதுதான் எனக்கு பிடிக்கும். மாநாடுக்கு முன்னாடி அவர் உடம்பு போட்டிருக்கப்பனா அவ்வளோதான் சிம்பு காலியே அப்புடின்னு சொன்னாங்க. நம்ம தான் வந்தார் யுவன் சங்கர் ராஜா, அவர் பிச்சிட்டார், மியூசிக்கை போட்டு பிச்சிட்டார். அது ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அவர் ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிஜிஎம்லாம் ஒர்த் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம தியேட்டரில் பார்க்கணும்னா வாய்ப்பு கிடச்சிருக்கு. மறுபடியும் பார்க்குறதுக்கு பார்ப்போம் உள்ள. அது ஏன் ப்ரோ கேட்குறீங்க? நிறைய பேர் யோகி பாபுக்கு ஈக்குவல் அப்படி இப்படின்னாங்க. தலைவர் வந்தார், மாஸ்க் கட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவனுக்குலாம் ஏதோ சொல்கிறதுக்கு விரும்பலாம். இன்னுமே இந்த கலாய்ப்பாங்கல்ல, என்ன சொல்ல அவர் அவனை கலாச்சிட்டு போவானு ப்ரோ. தலைவன் வேறு படம் பண்ணிட்டு அவன் பாட்டில் ஹிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான், அவ்வளோதான். நம்ம சொல்லுவோம். சிம்பு அந்த மாநாடு படத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் காலின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க இல்லையா, அவங்களாம் இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க?
அவ்வளோதான் லைவில் பார்த்துக்கணும். அது எப்படி இருந்துச்சு அந்த ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்டில் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எமோஷனல் ஆகும்போது? அவன் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, அழைய வந்துச்சு. அவன் சொன்னது அப்படியே தான் ப்ரோ. அவர் வந்து அவர் எப்படி பேசுவார் தெரியல, அவ்வளோதான். அப்படிலாம் பேசிட்டு அப்படி பார்த்த மனுஷனை இப்போ அழகும் போது பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் ப்ரோ? நம்ம கஷ்டமாக இருக்கும்ல, யாரோ எவரோ அழுதாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தலைமை அழகும் போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ட் இப்போ நிறைய படம் ரீசெண்டாக பண்ணலாம் கூட அவருக்கான ஃபேன் பேஸ் குறையாம அப்படியே தான் இருக்குது. அதுதான் அது தெரியல ப்ரோ, கடவுள் வரம் அதான் அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் கடவுளோட வரம் தான் ப்ரோ அதெல்லாம். ஏன்னா எவ்வளோ பெரிய மாசிராக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் வருஷம் அப்படி இப்படின்னா ஃபுல்லாக டவுன் ஆகிடும், அது அவருக்கு வரமா அப்படி தான். கம்பேக் கொடுத்த படம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு? கம்பேக் தான் இப்போ நம்ம வருவாரா மாட்டாரான்னு தெரியும் போது வந்தான் சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தான் அவ்வளோதான். ஆமாம் வந்தார் கம்பேக் கொடுத்தாரு ரிப்பீட்டு தான். இப்போ ப்ரெஸ் மீட்டில் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கண் கலங்கி பேசினது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம தரணும். நம்ம நம்மளோட ஹீரோ ஆளுறா நம்ம சப்போர்ட் நம்ம படம் வந்து பார்க்க முடியும் அவ்வளோதான். பத்து தலை வாத்தி ரெண்டு படமும் ஒன்னா வரதா சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கும்? எவ்வளோ வந்தேன் ஒரு தலையே நாங்கள் பார்க்கறது எவ்வளோ பெருசு, பத்து தலையா வராரு அப்போ நாங்கள் பத்து தலை தான். அவ்வளோதான் சிம்பு காலி அப்படின்னு சொன்னவங்க நீங்கள் என்ன சொல்ல வருங்க? ஊரில் 1000 சொல்லுவான், அவனெல்லாம் இந்த காலு வாங்கி அந்த காலு விட்டு போயினே இருக்கணும், தட்டி விடுன்னு சொல்லிட்டு போயிடணும். அவனுக்கு 1008 வேலை அவனுக்குலாம் சும்மா சொல்ல என்ன சொல்றது, சும்மா வாய் உதார் விட்டுன்னு இருப்பானுங்க. நான் தான் நான் தான்ட்டு அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லணும், நம்ம ரெக்கார்டு பேசணும். எதாக இருந்தாலும் 21-21 வயசுலேயே ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியுமா? யார் பண்ணியிருக்கா சொல்லுங்கள். என் அண்ணன் தான் பண்ணியிருக்காரு, வேறு யார் பண்ணா? அண்ட் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கஷ்மீரில் சொல்லும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருந்தது அது பாருங்கள். அது நான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கூட காட்டுறேன் பாருங்கள், இந்த ஸ்டேட்டஸே பாருங்கள், இதுவே சொல்லும் பதில் சொல்லும். அவருக்கோசம் நாங்கள் இருக்கோம் அவ்வளோதான். ஃபேன்ஸ் ஆல்வேஸ் வித் யூ. நீங்கள் படத்தை மட்டும் நடிச்சுக்கிட்டே இருங்க, எவன் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். பெரிய கேப் இருந்தாலுமே சிம்புக்கான ஃபேன்ஸ் அப்படியே குறையாமல் இருக்காங்க, அது என்ன ரீசன்? அதுதான் சொல்கிறேனே, அவர் உண்மையாக இருக்கார், அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஃபேன்ஸு கோசமே எப்போவுமே அவர் எப்படி சொல்லுவார், என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் தான் சொல்லிட்டு சொல்லுவார். அதுவே ஒரு இது தானே, எல்லோரும் எடுத்தோடனே வந்து இங்கே கூடியிருக்க எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படி தான் சொல்லுவார். அவர் எடுத்தோன்னே இரவனுக்கு அப்புறம் எங்கள் ஃபேன்ஸுக்கு தான் முதல்ல சொல்லுவார். மறுபடியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குது? கண்டிப்பாக செம்ம எக்ஸைட்டாக இருக்கும். அவர் வருவாருன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் கேட்டால் வந்தார்னா இன்னும் செம்ம ஹாப்பி. சிம்பு கம்பேக் கொடுத்த மூவி அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்பெஷல்? யா அது அப்படி பார்த்தா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்படி சொல்கிற, நிறைய ட்ரோல்ஸ் அவர் கம்பேக் தரமாட்டார், வாய்ப்பு இல்லை, இனி சிம்பு முடிஞ்சு சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு படம் எல்லாமே திருப்பி வந்துச்சு. இப்போ சிம்பு டயர் 2 டயர் 1 வரதுக்கு நிறைய சான்சஸ், இதுவும் வீட்டுக்கே ரெண்டு பேக் டு பேக் சக்ஸஸ். அடுத்து பத்து தலா எப்படி போகணும் பாரு. இப்போ உள்ள பார்க்கறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் கேளுங்க, நாங்கள் 1 ஹவராக இங்கே தான் ப்ரோ சுற்றின்னு இருக்கோம். அது வந்து தலைவர் வருவாருன்னு எதிர்பார்க்குறோம், வந்தால் நல்லாயிருக்கும்.